பின்வரும் கதையானது இயேசு கிறிஸ்துவின் ஜீவிய சரித்திரத்தின் சாட்சிகளாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதிய நற்செய்தி நூல்களின் ஆதாரத்தை கொண்டது. அது மகதலேனா மரியாள் என்று அறியப்பட்ட இயேசுவின் சீஷி வேதாகமத்திலிருந்து கூறுவது போல் உள்ளது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதனுடைய உண்மை கதையை அவள் நாடக ரூபத்தில் தத்ரூபமாக அளித்துள்ளாள். ஒரு நடிகர் இயேசுவின் பாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க யாரும் தகுதியில்லாதிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்திலிருந்து நாம் பாடம் கற்று நன்மை பெற வேண்டியதால் அவ்வாறு செய்யப்பட்டது. இந்த படம் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஒவ்வொரு மாலை பொழுதும் அவருடைய பரந்த அன்பை அது நினைப்பூட்டுகிறது நமக்கு. உங்களுக்கு இவளை உண்டாக்கினது தெய்வம் தானா? அவர் என்னை காண்கிறாரா என்றே சந்தேகம். அவர் என்னை அறிந்திருக்க முடியாது. சர்வவல்ல தேவன் பரிசுத்தமாய் இருப்பவனை நேசிக்கலாம், என்னை போன்ற ஒருத்தியை அல்ல. ரெவ்கா, அவர் போதித்த அந்த 3 ஆண்டுகள் நீயும் என்னுடன் இருந்திருந்தால் நன்றாய் இருந்திருக்கும். போதவர் இயேசுவா? சஃபீரா, அவரை பத்தி எனக்கு சொல்லுவியா? மரியா மகதலீனா, தயவுசெய்து உங்க கதையை சொல்லுங்கள். சரி, கூறுகிறேன், வாருங்கள். புறம் நான் முதலிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். நீ இயேசுவை எப்போ பார்த்த? இல்லை, இயேசுவின் கதை நன்றாக புரிய வேண்டும் என்றால் நாம் ஆரம்பத்திலிருந்தே கேட்க வேண்டும். அவரை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு போதிக்கின்றன. ஆதியிலே தேவன் பூமியையும் அதில் உள்ள பசுமை அனைத்தையும், மிருகங்களையும், பறவைகளையும், கடல்வாழ் ஜீவன்களையும் சிருஷ்டித்தார். மண்ணிலிருந்து முதல் மனிதனை அவர் உருவாக்கினார். அவன் நாசியிலே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். முதல் மனிதன் ஆதாம் என்று அழைக்கப்பட்டான். தேவன் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கேற்ற துணையை அவனுக்கு உதவியாக உண்டாக்குவேன் என்று கூறினார். எனவே தேவன் ஆதாமின் விலா எலும்பு எடுத்து ஏவாள் என்ற பெண்ணை உருவாக்கினார். அவனை ஆளும்படியாக அவளை தலை எலும்புகளிலிருந்தோ, அவனால் மிதிக்கப்படும்படி அவன் பாத எலும்புகளிலிருந்தோ அவளை உருவாக்காமல், அவனுக்கு சமமாயிருக்கும்படி அவன் பக்கத்திலிருந்தும், அவனால் பாதுகாக்கும்படி அவன் கையின் கீழிருந்தும், நேசிக்கும்படி அவன் இருதயத்தின் அருகிலிருந்தும் அவளை உண்டாக்கினார். அன்புள்ள தேவன் மனிதனும் மனுஷியும் தேவசாயலை வெளிப்படுத்தவும் அவரோடு ஐக்கியமாக வாழவும் அவர்களை உண்டாக்கினார். அவர்கள் இருவரும் சேர்ந்து தமது சிருஷ்டியை ஆளும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கென்று தேவன் ஆயப்படுத்தின அழகான தோட்டத்தில், தேவ சமூகத்தில் ஜீவித்தார்கள். தோட்டத்தில் தேவன் அவர்களோடு உலாவினார், உறவாடினார். அப்போது எந்த துன்பமும், ஒடுக்குதலும், மரணமும் இல்லாதிருந்தது. தேவன் ஆதாமை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது, அதை புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றார். ஆனால் ஒரு நாள் சாத்தான் ஏவாளை சோதித்தான். அவள் அந்த கனியை பறித்து கொஞ்சம் கடித்து புசித்தாள். பின்பு தன்னோடு இருந்த தனது கணவருக்கும் அதை கொடுத்தாள்.
அவனும் புசித்தான். ஆதாமும் ஏவாளும் கீழ்படியாமல் செய்த அவமான கிரியை ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒற்றுமையை அழித்தது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்த ஒற்றுமையும் அவர்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த ஒற்றுமையும் முறிந்து போயிற்று. மனிதன் வேதனை நிறைந்த பிழைப்பில் வாழும்படி சபிக்கப்பட்டான். பெண் தனது பிள்ளை பேற்றில் அதிக வேதனை அனுபவிக்கவும் தனது கணவனால் ஆளப்படவும் வேண்டும் என்று சபிக்கப்பட்டாள். ஆனால் தேவன் ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்தார். ஒரு நாள் ஸ்திரீயின் கர்ப்ப பிறப்பில் வருகிற ஒருவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார். வேத வாக்கியங்களில் இரக்கமுள்ள தேவன் தமது சிருஷ்டிப்பை மதித்து அதை பழைய நிலைக்கு கொண்டு வரும் ஒரு திட்டத்தை கூறினார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியை அவர் ஆபிரகாம் என்ற தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து மதித்து நடந்தான். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுடன் அனைத்து தேசத்தாரையும் அவன் மூலமாக ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அவனுக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்தி கடற்கரை மணல் அத்தனையாயும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் அவர்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எனவே அவனை தமது நீதியுள்ள தாசர்களில் ஒருவனாக மதித்து அவனை தேவனுடைய நண்பன் என்றும் அழைத்தார். ஒரு நாள் தேவன் ஆபிரகாமை பரிசோதித்தார். அவர் அவனிடம் பேசி அவனது ஒரே பேரான குமாரனை பலியிடும்படி கூறினார். தனது மகன் மூலமாக தேவன் தனது சந்ததியை பெருக பண்ணி பூமியின் தேசத்தாரை ஆசீர்வதிப்பேன் என்று கொடுத்த வாக்கை அவன் அறிந்திருந்தான். எனினும் தேவனை அவன் விசுவாசித்திருந்தபடியால் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் கூப்பிட்டு, ஆபிரகாமே, இப்போதும் உனது ஒரே பேரான குமாரனை எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் நீ எனக்கு கீழ்ப்படிந்ததை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் அருகிலுள்ள ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். எனவே ஆபிரகாம் அதை தன் மகனுக்கு பதிலாக தேவனுக்கு பலியிட்டான். தேவன் ஆபிரகாமின் மகனுக்கு பதிலாக பலியிட ஒரு ஆட்டை கொடுத்ததை பாருங்கள். தமது பெரிய திட்டத்தின் ஒரு சாயலாக அந்த திட்டம் பாவத்தையும் மரணத்தையும் அழித்து ஆண்களையும் பெண்களையும் தம்மோடுள்ள அந்யோன்ய உறவில் மீண்டும் சேர்ப்பதாக இருந்தது. வரப்போகிற ஒருவரை குறித்து வேத வாக்கியங்கள் முன்னறிவித்தன. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற முடிவான ஒரே பலியாக இருப்பார். தீர்க்கதரிசிகள் அந்த மனிதனை மேசியா என்று அழைத்தனர். அவருடைய வருகை பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏனெனில் அவர் ஒரு இரட்சகராகவும் தீர்க்கதரிசியாகவும் ராஜாவாகவும் இருப்பார். இந்த மேசியா வரும்போது என்ன செய்வார் என்று ஏசாயா விளக்குகிறார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தரித்திரருக்கு நற்செய்தியை கொண்டு வருவார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்கட்டுவார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி கட்டுண்டவர்களை விடுவிப்பார், கர்த்தர் தமது ஜனங்களை ரட்சிக்கும்படியான காலம் வந்துவிட்டது என்று அறிவிப்பார். ஒரு போதகர் இந்த பூமியில் நடமாடினார். அவர் பெயர் இயேசு. இவர்தான் சர்ப்பத்தின் தலையை நசுக்கி இருள் நிறைந்த நமது உலகில் ஒளியை கொண்டு வந்து நமது சாபத்தை ஆசீர்வாதமாக்கும்படி தேவனால் அனுப்பப்பட்டவரோ? இவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவா? பயந்து வெட்கப்பட்டு அல்லது முக்கியமல்லாதவனாக தன்னை நினைக்கிறவனை இவர் மீட்பாரா? நாசரேத் என்ற ஊரில் ஒரு வாலிப பெண் குடியிருந்தாள். அவள் யோசேப்பு என்ற ஒருவனை திருமணம் செய்ய நியமிக்கப்பட்ட கன்னிகையாக இருந்தாள். அவள் பெயர் மரியாள். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பயப்படாதே மரியாள், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கருவுற்று ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய்.
ஆனால் நான் ஒரு கன்னிகை. இது எவ்வாறு நடக்கும்? பரிசுத்த ஆவி உன்னில் வந்து தேவனுடைய பலன் உன்மேல் நிழலிடும். நீ சுமக்கும் குழந்தை பெரியவராயிருப்பார். அவர் உன்னத தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். எலிசபெத் என்ற உன் இனத்தால் தனது முதிர் வயதில் ஒரு தாயாக போகிறாள். மலடி என அழைக்கப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். ஏனெனில் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு இதோ நான் அடிமை. நீ சொன்னபடியே எனக்கு ஆக கடவுது. எனவே மரியாள் தனது உறவின் உரையான எலிசபெத்தை சந்திக்கும்படி தீவிரமாக சென்றாள். எலிசபெத், மரியாள், உறவினர் மரியாளா? ஓ, அது உண்மை. ஆனால் நீ பெண்களுக்குள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ சுமக்கும் குழந்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த பெரிய காரியம் எனக்கு சம்பவிப்பது ஏன்? என் கர்த்தருடைய தாயார் என்னை சந்திக்கும்படி வந்தாள். உன் வாழ்த்துதலை நான் கேட்டவுடனே எனது குழந்தை எனக்குள் மகிழ்வோடு குதித்தது. மகிழ்ச்சியால் கர்த்தரை பாடி துதிக்கிறேன். என் இரட்சிப்பின் தேவனால் என் இருதயம் களி கூர்ந்தது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லோரும் என்னை பாக்கியவதி என்பார்கள். மரியாள் எலிசபெத்துடன் 3 மாதம் அளவும் தங்கியிருந்தாள். யோசேப்பு தனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட மனைவி கர்ப்பவதியானதை கண்டு அவளை ரகசியமாக விவாகரத்து செய்ய திட்டமிட்டான். ஆனால் தேவன் யோசேப்பின் கனவில் ஒரு தூதனை அனுப்பினார். யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள பயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியான கர்ப்பம் பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடு. ஏனெனில் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். எனவே யோசேப்பு மரியாளை தன் மனைவியாக சேர்த்துக் கொண்டான். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பெத்லகேமில் உள்ள தங்களது உறவினர் வீட்டில் இடம் இல்லாததால் மிருகங்கள் தங்கும் குடிலில் இயேசு பிறந்தார். ஒரு தூதர் கூட்டம் அவருடைய பிறப்பின் செய்தியை அறிவித்தது. பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்த 8ஆம் நாளில் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அதன் அர்த்தம் தேவன் ரட்சிக்கிறார். பின்பு மரியாளும் யோசேப்பும் அந்த பிள்ளையை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யும்படி தேவாலயத்துக்கு கொண்டு போனார்கள். சிமியோன் என்ற ஒரு தீர்க்க தரிசி அவர்களை அங்கே சந்தித்தான். இந்த பிள்ளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அநேகர் விழுகிறதற்கும் எழும்புவதற்கும் அவர் தேவனின் அடையாளம். அநேகர் அவருக்கு விரோதமாக பேசினாலும் அவர்களது அந்தரங்க நினைவுகளை அவர் வெளிப்படுத்துவார். மேலும் துக்கம் ஒரு கூர்மையான பட்டயம் போல உனது உள்ளத்தை ஊடுருவி போகும். அவளுடைய கதையை நான் கேட்டபோது இயேசு ஒரு சாதாரண தீர்க்கதரிசியை விட மேலாக இருப்பார் என்று அறிந்தேன். தேவதூதன் இயேசுவை உன்னத தேவகுமாரன் என்று அழைத்ததின் அர்த்தம் என்ன? தேவன் ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டார் என்று அர்த்தம் இல்லை அல்லவா? ஐயோ, இல்லை இல்லை. மரியாள் ஒரு கன்னி பெண்ணாக இருந்தாள். இயேசு அவளிடம் கர்ப்பம் தரித்தது உண்மையில் தேவனுடைய வல்லமையால் நடந்த ஒரு அற்புதம். தேவனால் எதையும் செய்ய முடியும். நீ அதை நம்பவில்லையா?
அவருடைய மிக வியப்பான ஆரம்பங்களை நினைத்தால், உன்னையும் என்னையும் போன்ற ஒரு பெண்ணிடம் இயேசு பிறந்தாலும் அவர் மிகவும் மேலானவராக இருந்தார். உங்கள் பாவங்களை விட்டு மனம் திருந்தி திருமுழுக்கு பெறுங்கள், அப்போது தேவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். எலிசபெத்தின் மகனான யோவான் ஸ்நானகனை குறித்து தேவன் தாமே முன்னுரைத்திருந்தார். அவன் யோர்தான் நதியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமுழுக்கு கொடுத்தான். நான் உங்களுக்கு நீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னிலும் மிகப்பெரியவர் ஒருவர் வந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் திருமுழுக்கு கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அதை கொண்டு அவர் களத்தை நன்றாய் சுத்தம் பண்ணி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பரிசுத்தாவி இயேசுவின் மேல் புறாவின் வடிவத்தில் வந்து இறங்கியது. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்றது. தமது திருமுழுக்கை தொடர்ந்து இயேசு அந்த பகுதியில் பயணம் செய்து போதித்து வந்தார். அவருடைய செய்தி அவருடைய அதிகாரத்தை நிச்சயப்படுத்தினது. இது மரியாளின் மகன் அல்லவா? ஆம், அவரேதான். பேசாதீர்கள். கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார், ஏனெனில் நான் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டேன். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் பார்வையற்றோர் பார்வை பெறவும் நான் அனுப்பப்பட்டேன். ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யவும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும்படி நியமித்த காலத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அவர் நன்றாக பேசுகிறார். இந்த வேதவாக்கியம் இன்று நிறைவேறியது, அது உங்களுக்கு வாசிக்கப்பட்டது. வேதவாக்கியம் நிறைவேறுகிறதா? ஆனால் மேசியா மாத்திரம்தான் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும். நாம் இதை எப்படி அறிய முடியும்? அவருடைய வார்த்தைகள் அநேகரை வியப்புக்குள்ளாக்கி, அவருடைய அற்புதங்கள் அநேகரை விசுவாசிக்க செய்தன. அது அவள்தான். அவள் மீண்டும் அங்கே இருக்கிறாள். யார் அது? அந்த போதகரின் சொந்த ஊர் நாசரேத்து. இயேசு. வணக்கம். வணக்கம். திரும்பி போ, நீ இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. போதகரே, அவளை விட்டுவிடுங்கள். அவளை கண்ணீரிட்டு பார்ப்பதால் உம்மை தீட்டுப்படுத்த வேண்டாம். மரியாளே, நசரேயனாகிய இயேசுவே, உமக்கும் எங்களுக்கும் என்ன? நீர் யார் என்று அறிவோம். நீர் தேவனுடைய பரிசுத்தர். அமைதியாயிருங்கள். அசுத்த ஆவிகளே, இந்த பெண்ணிடம் இருந்து வெளியே வாருங்கள். அவள் மரித்து போனாள். அவர் அவளை கொன்றுவிட்டார். அவளை தொடப்போகிறார். இல்லை, ஒரு பரிசுத்த மனிதர் இப்படிப்பட்ட காரியம் செய்ய துணிய மாட்டார். மரியாளே, ஆபிரகாமின் குமாரத்தியே, அவள் சரியாகிவிட்டாள். அவள் உயிரோடு இருக்கிறாள், அது ஒரு அற்புதம். அந்த மனிதன் யார்?
அசுத்த ஆவிகளும் அவருக்கு கீழ்படுகிறது. அது ஒரு அற்புதம். இது ஒரு அற்புதம். அது எப்படி ஆகும்? நன்றி உமக்கு. நன்றி உமக்கு. நன்றி உமக்கு. நன்றி உமக்கு. அந்த நாள் முதல் நான் அவரை பின்பற்ற ஆரம்பித்தேன். தேவனுக்கு இஷ்டமானதை மாத்திரம் செய்ய விரும்பினேன். அநேக வருடங்களாக நான் அவமானத்தில் வாழ்ந்தேன். ஆனால் இயேசு என் மரியாதையை மீட்டு தந்தார். அவருடைய வல்லமை அந்த பொல்லாத ஆவிகளை என்னிடமிருந்து விரட்டிற்று. ஓ, இனி நீ எவளே? சஃபீராள். தீனாள், இயேசு போதித்ததை கேட்டு அவர் செய்த அற்புதத்தை கண்டாயல்லவா? கண்டேன். அப்படியென்றால் நான் ஏன் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றேன் என்று தெரியுமல்லவா? அவரை பின்பற்றினவர்களில் நான் மட்டுமில்லை, அவருடைய சீஷர்கள் இருந்தார்கள். சீமோன் பேத்ரு, பர்தலோமேயு, மத்தேயு, யூதாஸ் காரியோத் மற்றும் பன்னிருவரில் மீதி பேர். மேலும் பெண்களில் சூசன்னாள், யோவன்னாள், நான் மற்றும் பிறர். எங்கள் வீட்டு சொந்த செலவிலிருந்து இயேசுவையும் அவருடைய சீஷரையும் தாங்கினோம். நாம் இவ்வளவு நாள் காத்திருந்த மேசியாவை தேவன் இறுதியாக அனுப்பிவிட்டார் என்று நம்பினோம். நமக்கு நிச்சயமாக ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார். ரோமர்கள் எங்களை இருப்பு கோலால் அரசாண்டார்கள். எங்களுக்கு அருமையானவற்றை எங்களிடமிருந்து எடுத்து போட்டு மீதிக்கு வரி கட்ட வேண்டும் என்று கூறினர். நாங்கள் சரீரத்திலும் ஆவியிலும் பசியாய் இருந்தோம். எங்களை தேவனிடம் வழிநடத்தும் ஒருவர் எங்களுக்கு தேவைப்பட்டது. சோர்வும் போராட்டமும் நிறைந்த ஆண்டுகளை கடந்து சென்ற பின் எங்களில் அநேகர் தங்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர். ஆனால் இயேசு சென்றவிடமெல்லாம் அந்த நம்பிக்கையை அளிப்பவர் என்று கண்டோம். யார், யார் அவர்? அது ஒரு வாலிபன், தனது விதவையான தாய்க்கு ஒரே மகன். வாலிபனே, எழுந்திரு. ஒரு பெரிய தீர்க்கதரிசி நம் மத்தியில் தோன்றியிருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும்படி வந்திருக்கிறார். எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நகைப்பீர்கள். மனிதர் உங்களை பகைத்து வெறுத்து பரியாசம் பண்ணும் போது நீங்கள் பாக்கியவான்கள். தேவகுமாரன் நிமித்தம் உங்களை பொய்யாய் குற்றப்படுத்தும் போது களி கூறுங்கள், ஆடிப்பாடி மகிழுங்கள். ஏனெனில் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்கள் முன்னோர்கள் அதே காரியங்களை தீர்க்கதரிசிகளுக்கும் செய்தார்களே. நீங்கள் வசதி வாழ்க்கை வாழ்ந்து விட்டீர்கள். ஹே 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 ஹே
அவனுக்கு செல்வந்தனாக விருப்பமில்லை, அவன் ஒரு பைத்தியம். இப்போது நகைக்கிற நீங்கள் உங்கள் நிலைமையை யோசித்து பாருங்கள். நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உங்களை எல்லோரும் நல்லவர்கள் எனும் போது எச்சரிக்கையாயிருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து உங்கள் முன்னோர்களும் புகழாரம் பாடினார்கள். என்னை பேச கேட்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். தவறாக நடத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களில் ஒருவனை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்திலும் அறைய விடுங்கள். உங்கள் மேலங்கியை எடுக்கிறவர்களிடம் உங்கள் சட்டையையும் விட்டுவிடுங்கள். உங்களிடம் ஏதாவது கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள். உங்கள் உடமையை யாராவது எடுத்தால் நீங்கள் திரும்ப அதை கேட்க வேண்டாம். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதே அவர்களுக்கும் நீங்கள் செய்யுங்கள். உங்களை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நீங்கள் நேசித்தால் நீங்கள் ஏன் ஆசீர்வாதம் பெற வேண்டும்? பாவிகளும் தங்களை நேசிக்கிறவர்களை நேசிப்பார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் அதனால் நன்மை நாட வேண்டிய அவசியம் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. அவளை எப்படி தொடலாம்? அவர் எப்படி அவளிடம் பேசலாம்? அருவருப்பா இருக்கிறது. இல்லை, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பாராமல் கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். நீங்கள் உங்கள் பரமபிதாவுக்கு பிள்ளைகளாவீர்கள். அவர் நன்றி இல்லாதவர்களுக்கும் துன்மார்கருக்கும் நன்மை செய்கிறார். இரக்கம் காட்டுங்கள், ஏனெனில் உங்கள் பிதாவும் இரக்கம் காண்பிக்கிறார். எங்களை ரட்சியும் இயேசுவே. நியாயம் தீர்க்காதிருங்கள், நீங்களும் தீர்க்கப்படாதிருப்பீர்கள். பிறரை குற்றம் சாட்டாதிருங்கள், நீங்களும் குற்றம் சாட்டப்படாதிருப்பீர்கள். மன்னியுங்கள், நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அழைக்கிற அளவினாலேயே உங்களுக்கு திரும்ப அழைக்கப்படும். பார்வை தெரியாதவன் மற்றொருவனை வழிநடத்த முடியாது. அப்படி நடந்தால் இருவரும் இடறி பள்ளத்தில் விழுவார்கள். உனது சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிற நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை காணாதிருக்கிறது எப்படி? தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் இன்னும் மகத்தானவர்கள். கீழ்ப்படிவது உத்தமம். தேவன் பயங்கரமான பாவிகளையும் தமது சத்துருக்களாக எண்ணி அழிக்க விரும்பவில்லை. பதிலாக காணாமற் போன ஆடுகளை தேடி கண்டுபிடித்து அவைகளை தமது தொழுவத்தில் சேர்க்க விரும்புகிறார் என்று இயேசு போதித்தார். இயேசு சமாரியா கிராமத்துக்குள் செல்லும் வரை பல நூற்றாண்டுகளாக நமது கலாச்சாரத்தை எதிர்த்து வாழ்ந்தவர்களை நாம் சரியாக எடை போடாமல் வெளிநாட்டு கலாச்சார கலவையின் நிமித்தம் அவர்களை நேசிப்பதை அறியாதிருந்தோம். எல்லாரும் இருக்கிற இந்த பெண் யார்? அவள் ஒரு சமாரியா பெண், அது ஒன்றே போதாதா? வாருங்கள், ஆகாரம் வாங்க நேரமாகிவிட்டது. நமது போதகரை காத்திருக்க வைக்க முடியாது. என் தாகத்துக்கு குடிக்க தருகிறாயா? நீர் ஒரு யூதன், நான் ஒரு சமாரிய நங்கை. நீர் எப்படி என்னிடத்தில் குடிக்க கேட்கலாம்? தேவன் கொடுக்கிற ஈவை நீ அறிந்திருந்தால், உன்னிடம் குடிக்க கேட்கிற நான் யார் என்று தெரிந்தால் நீயே என்னிடம் கேட்டிருப்பாய். நான் உனக்கு நித்திய ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். ஐயா, தண்ணீர் இறைக்கும்படி உம்மிடத்தில் ஒன்றும் இல்லை, நீரும் ஆழத்தில் இருக்கிறது. நீரை எப்படி எனக்கு கொடுப்பீர்? இந்த கிணறு எங்கள் முற்பிதாவான யாக்கோபு எங்களுக்கு கொடுத்தது. அவரும் அவருடைய பிள்ளைகளும் மந்தைகளும் இங்கு தண்ணீர் குடித்ததுண்டு. அந்த யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவராக கருத மாட்டீர் அல்லவா?
இந்த கிணற்று தண்ணீரை குடிக்கிற யாருக்கும் திரும்பவும் தாகம் ஏற்படும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவன் எவனோ அவன் ஒருபோதும் மீண்டும் தாகம் அடைவதில்லை. அது அவர்களுக்குள்ளே இருந்து சுரக்கும் நீரூற்றை போல இருக்கும். அதில் புறப்பட்டு வருவது நித்திய ஜீவன். ஐயா, எனக்கு அந்த தண்ணீர் தாரும், அதை நான் குடித்தால் எனக்கு தாகம் வராது. நீர் எடுக்க தினசரி இங்கே வர வேண்டுவதும் இல்லை. உன் கணவனிடம் போய் என்னிடம் அழைத்து வா. நான் கணவனோடு வாழவில்லை. நான் கணவனோடு வாழவில்லை என்று நீ சொன்னது சரியான பதில். இதுவரை நீ ஐந்து பேரை மணந்துள்ளாய். இப்பொழுது நீ சேர்ந்து வாழ்கிறவனும் உன் கணவன் அல்ல. நீ உண்மையையே பேசினாய். ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எனது சமாரியா முன்னோர்கள் தேவனை இந்த மலையில் வணங்கினார்கள். ஆனால் யூதர்களாகிய நீங்கள் எருசலேமில்தான் தேவனை வணங்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். நான் சொல்லுகிறதை நம்பு. வருங்காலத்தில் நீங்கள் பிதாவை வணங்கும்படி இந்த மலைக்கோ அல்லது எருசலேமுக்கோ செல்ல வேண்டிய அவசியம் வராது. சமாரியர்களாகிய நீங்கள் யாரை வணங்க வேண்டும் என்று உங்களுக்கே தெரியவில்லை. ஆனால் ஒரு காலம் வருகிறது, இப்பொழுதே வந்துள்ளது. தேவனுடைய ஆவியின் வல்லமை பெற்ற ஜனங்கள் பிதாவை இருக்கிற வண்ணமாக வணங்கி தூய உள்ளத்தோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பார்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருடைய ஆவியின் வல்லமையை கொண்டு மாத்திரம் ஜனங்கள் அவரை இருக்கிற வண்ணமாக ஆராதிப்பார்கள். இவளே அந்த பெண். அவளிடம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? அவள் யார் என்று அவருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். மேசியா நிச்சயம் வருவார். அவர் வரும்போது எல்லாவற்றையும் எங்களுக்கு எடுத்து சொல்லுவார். அவரே நான். செய்ததையெல்லாம் ஒன்று விடாமல் எனக்கு சொல்லிவிட்டார். வந்து பாருங்கள், அவர் மேசியாவாக இருப்பாரோ? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரா? இருக்க முடியாது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாருங்கள். போதகரே, இதை சாப்பிடுங்கள். நீங்கள் அறியாத போஜனம் என்னிடம் உண்டு. அவருக்கு யாராவது உணவு கொண்டு வந்திருப்பார்களோ? எனது உணவு என்னை அனுப்பினவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் எனக்கு செய்யும்படி கொடுத்த பணியை செய்து முடிப்பதே. பயிர்களில் கதிரை பாருங்கள், அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிறது. எத்தனை பேர் வருகிறார்கள் பாருங்கள். இந்த சமாரியருக்கும் அது நற்செய்திதானா? அந்த கிராமத்து மக்கள் இயேசுவிடம் வந்து தங்களிடம் தங்கி தங்களுக்கு போதிக்கும்படி வருந்தி கேட்டனர். நாங்கள் அவர்களோடு இரண்டு நாள் தங்கினோம். அநேக சமாரியர்கள் அவரிடம் விசுவாசம் வைத்தார்கள். கேளுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெறுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் வாசல் திறக்கப்படும். உங்கள் தகப்பனாயிருக்கிற யாரிடமாவது உங்கள் பிள்ளைகள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பீர்களா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதாவானவர் தம்மிடத்தில் கேட்கிற யாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஜீவியத்தில் எதை உண்போம் என்று யோசனை பண்ண வேண்டாம். எண்ணத்தை உடுக்க வேண்டும் என்று கவலைப்படாதிருங்கள். ஏனெனில் ஜீவனை விட உணவும் சரீரத்தை விட உடையும் முக்கியமல்ல. பறவைகளை கவனித்து பாருங்கள்,
அவைகள் விதைப்பதும் அறுவடை செய்கிறதும் இல்லை, தானியத்தை சேர்ப்பதும் இல்லை. என்றாலும் தேவன் அவைகளை போஷிக்கிறார். அந்த பறவைகளை காட்டிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு விசேஷித்தவர்கள்! கவலைப்படுகிறதனால் உங்களில் யாராவது தனது வாழ்க்கை நீளத்தை கூட்ட முடியுமா? அடிப்படையான இந்த காரியத்தை செய்ய முடியாதிருக்கும் போது மற்றவைகளை குறித்து ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டுப்பூக்களை பாருங்கள், அவைகள் எப்படி வளருகின்றன. அவைகள் உழைப்பதில்லை, நூற்பதில்லை. என்றாலும் சாலமோன் தன் எல்லா மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தவில்லை. தேவன் காட்டு செடிகளை இவ்விதமாக உடுத்துகிறார், அவைகள் நாளை அக்னியில் போடப்படுகின்றன. அவர் அவைகளை விட உங்களை நன்றாக உடுத்துவது எவ்வளவு நிச்சயம்? உங்கள் அற்ப விசுவாசத்தை விடுங்கள். எங்கள் விசுவாசத்தை பெரிதாக்கும். உங்கள் விசுவாசம் ஒரு கடுகு விதை அளவு பெரிதா இருந்தால் நீங்கள் இந்த மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் நடுபடுவாயாக என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். பாவம் செய்ய சோதனை வருவது நிச்சயம், ஆனால் அது யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்படிப்பட்டவனுடைய கழுத்தில் ஒரு கல்லை கட்டி கடலில் தள்ளுவது அவன் இந்த சிறியரில் ஒருவனை பாவம் செய்ய தூண்டுவதை விட சரியாக இருக்கும். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்? அது இவ்வாறு இருக்கும். ஒரு மனிதன் கைப்பிடி அளவு கடுகு விதையை தன் தோட்டத்தில் விதைக்கிறான். விதை முளைத்து ஒரு மரத்தை போல் வளருகிறது. அதன் கிளைகளில் குருவிகள் கூடு கட்டுகின்றன. அவர் என்ன பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. நீர் ஏன் வரி வசூலிப்பவர்களோடும் பிற பாவிகளோடும் சேர்ந்து உண்பதும் குடிப்பதும் ஏன்? பாவிகளா? சுகமாயிருக்கிறவர்கள் வைத்தியர்களிடம் போக வேண்டியதில்லை, நோயாளிகளே செல்ல வேண்டும். நான் சமுதாயத்தில் நல்லவர்கள் மனம் திரும்பும்படி அழைக்க வரவில்லை, பாவிகளையே அழைக்க வந்தேன். அவர் வருகிறார். என்னுடைய ஒரே மகளை நீர் காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஐயா, இரக்கம் காட்டுங்கள். அவள் 12 வயது சிறுமி, இப்பொழுது மறித்துக் கொண்டிருக்கிறாள். தயவு செய்து என்னுடன் வாருங்கள். அவருடைய ஆடையாகிலும் நான் தொட முடிந்தால் நான் குணமாகிவிடுவேன். நான் வருத்தப்படுகிறேன். அவரை விடுங்கள். உங்கள் மகள் மரித்து விட்டால் அந்த போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். பயப்படாதே, விசுவாசத்தோடு இரு, அவள் பிழைப்பாள். யார் என்னை தொட்டது? யாரோ என்னை தொட்டார்கள். என்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதால் அதை அறிவேன். உம்மை தொட்டது நான் தான். ஊரலினால் நான் 12 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுள்ளேன். எல்லாவற்றையும் வைத்தியரிடம் செலவு செய்து பலனளிக்கவில்லை. ஆனால் எனது விரல்களால் உமது வஸ்திரத்தை தொட்டபோது நான் சுகமானேன். மகளே, உன் விசுவாசம் உனக்கு நலன் தந்தது. சமாதானத்தோட போ. நன்றி உனக்கு. மகளே என்று அழைத்தாரே? ஆம், நமது நியாய பிரமாணத்தின்படி 12 ஆண்டுகள் தீட்டாக இருந்த ஒரு பெண். அவர் அவள் பழியை நீக்கி மரியாதையை நிலைநாட்டினார்.
பெரிய அளவில் சுகம் கிடைக்க எது காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. இயேசுவின் வல்லமையா அல்லது அவரது இரக்கமா? அழாதிருங்கள், அவள் சாகவில்லை, நித்திரை செய்கிறாள். சிறுமியே எழுந்திரு. அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். இங்கு சம்பவித்ததை யாரிடமும் சொல்ல வேண்டாம். என் எஜமானரின் மகள் உயிர் பெற்று விட்டாள். போதகர் அவளை மீண்டும் வாழச் செய்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவள் ஜீவிக்கிறாள். அவர் செய்த ஆச்சரியமான அற்புதங்களின் செய்தி எங்கும் பரவிற்று. இன்னும் அதிகமான ஜனக்கூட்டம் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தனர். ஆண்டவரே, இந்த ஜனங்களை அனுப்பிவிடும். அவர்கள் சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் பட்டி தொட்டிகளுக்கும் செல்லட்டும், அங்கு உணவு அறிந்து தங்கட்டும். இந்த இடத்தில் ஒன்றுமில்லையே. நீங்களே அவர்களுக்கு ஏதாவது புசிக்கிறதற்கு கொடுங்கள். எங்களிடம் இருப்பதெல்லாம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அண்ட சராசரங்களின் ராஜாவே, பூமியிலிருந்து மனிதனுக்கு ஆகாரத்தை முளைப்பிக்க பண்ணுகிறீரே, துதி உமக்கே. நம்பவே முடியவில்லை. நாங்கள் எல்லாரும் திருப்தியாக உணவு அருந்தினோம். பின் விடப்பட்ட துணிக்கைகளை சேர்த்த போது 12 கூடைகள் நிறைய நிரப்பினோம். இயேசு கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களை இந்த ஒவ்வொரு அற்புதமும் எங்களை நினைப்பூட்டி அவரை பின்பற்ற வைக்கிறது. உங்களில் யார் என்னை பின்பற்றுவீர்கள்? நான் உம்மை பின்பற்றுவேன் இயேசுவே. ஆனால் அதற்கு முன் என் குடும்பத்தினரிடம் நான் சொல்லிவிட்டு வருகிறேன். உழுகிறதற்கு தன் கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயனற்றவன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் மறந்து அனுதினமும் தனது சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். தனது ஜீவனை காப்பாற்ற முயற்சிக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை மீண்டும் பெறுவான். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தனது சொந்த வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? ஒருவன் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கம் அடைந்தால் தேவகுமாரன் தமது மகிமையில் வரும்போது அவனை குறித்து வெட்கப்படுவார். இது என் பிதா மற்றும் பரிசுத்த தூதர்களுடைய மகிமைக்கும் வெட்கத்தை தரும். உங்களுக்கு சொல்கிறேன், இங்கு இருக்கும் உங்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரிக்க மாட்டீர்கள்.
பயப்படாதிருங்கள் சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா சித்தம் கொண்டிருக்கிறார். உங்கள் சொந்தமானவைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். கிழிந்து போகாத பணப்பைகளில் சேமிப்பதன் மூலம் பரலோகத்தில் உங்கள் செல்வங்களை சேருங்கள். அங்கு அவைகள் ஒருபோதும் குறையாமல் இருக்கும். ஏனெனில் எந்த திருடனும் அதை தொட முடியாது, பூச்சி அதை பொட்டரிக்காது. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்கள் உள்ளமும் எப்போதும் இருக்கும். பெண்ணே, நீ உன் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றாய். பாருங்கள் பாருங்கள், இவள் குணமடைந்தாள். இது ஒரு அற்புதம். பாருங்கள், இவள் குணமடைந்தாள். வந்து பாருங்கள். இன்னும் ஒரு அற்புதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18 வருஷங்கள் கடவுள் உன்னை காப்பாராக ரவி. நீங்கள் வேலை செய்ய 6 நாட்களும் உண்டு. அவைகளில் ஒன்றில் வந்து உங்களை குணமாக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இன்று ஓய்வு நாளாகிய சபத். மாயக்காரரே, உங்களில் யாராவது உங்கள் எருதையாவது கழுதையாவது அவிழ்த்து தண்ணீர் காட்டும்படி வெளியே கொண்டு போகிறதில்லையா இந்த சபத் தினத்தில்? இப்பொழுது நம்மத்தில் இருக்கிற ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை சாத்தான் சென்ற 18 ஆண்டுகளாக கட்டி வைத்திருந்தானே, அவள் ஓய்வு நாள் என்று விடுதலை அடைவது சரிதானே? ரோம அதிகாரிகளும் எங்கள் மத தலைவர்களும் இயேசுவை பின்பற்றின கூட்டத்தை கண்டு விழிப்படைந்தார்கள். ஏற்கனவே அரசனாக அவரை அநேகர் புகழ்ந்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அரசனா? பிச்சைக்காரர்கள், வேசிகள், கல்வருக்கும் ராஜா, இப்படிப்பட்டவர்களை கண்டிருக்கிறேன். அவர்கள் வருவார்கள், நடிப்பார்கள், போவார்கள், ஜனங்களும் வரப்பார்கள். கண்மூடித்தனமாக இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் அநேகம் பேர் பின்பற்றுகிறார்கள். ஜனங்கள் அவரை புகழ்கிறார்கள். அவரை ராஜா என்று நினைக்கிறீர்களா? உங்களை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இன்னும் இந்த மனிதன் சமாதானத்தை குலைத்துக் கொண்டே போனால் நான் உங்களிடம் வரவேண்டியிருக்கும். அவன் சொல்வது சரியாக இருக்கலாம். அந்த கல்லிலே என்னை எதிர்கொள்ள நேரம் வந்து விட்டதா? இது குறைவாய் இருக்கிறது. வெறும் 2 சிறு காசுகள். அவள் அதிகமாக போட முடியாதா? உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக போட்டாள். பிறர் தங்கள் செல்வங்களில் இருந்து ஒரு சிறு பகுதியை தங்கள் காணிக்கையாக எடுத்து போட்டார்கள். ஆனால் இவளோ தன் செலவுக்கு வைத்திருந்த அத்தனையையும் எடுத்து போட்டுவிட்டாள். சொல், இந்த காரியங்களை எந்த அதிகாரத்திலிருந்து பேசுகிறாய்? இதை சொல்ல அதிகாரம் கொடுத்தது யார்? இப்பொழுது நீங்கள் என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். யோவான் திருமுழுக்கு கொடுக்கும்படி தேவனிடமா அல்லது மனிதரிடமா அதிகாரம் பெற்று வந்தான்? அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று எங்களுக்கு தெரியாது. நானும் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்தேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இயேசுவின் மனத்துருக்கத்தை குறிப்பறியாமல் அவருக்கு விரோதமானவர்கள் அவரை குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடிக்கொண்டே இருந்தனர். போதகரே, இந்த பெண் வேசித்தனத்தில் கையுங்களவுமாய் அகப்பட்டார். எங்கள் சட்டத்தில் மோசே கட்டளையிட்டபடி இப்படிப்பட்ட பெண் கல்லெறியப்பட்டு சாக வேண்டும். அவள் சாக வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர்? போதகரே, அதை கண்ட 2 சாட்சிகள் இங்கே உள்ளனர். இந்த பெண்ணை நாங்கள் என்ன செய்வது? பாவம் செய்த மனிதன் எங்கே? சட்டப்படி அவனும் தண்டிக்கப்பட வேண்டும் அல்லவா?
உங்கள் நடுவில் பாவம் செய்யாத ஒருவன் இந்த பெண்ணின் மேல் முதல் கல்லை எரியட்டும். அவர்கள் எங்கே? உன்மேல் குற்றம் சுமத்த அவர்களில் யாரும் இல்லையா? ஒருவரும் இல்லை ஐயா. நானும் உன்னை குற்றப்படுத்தவில்லை. பாவ வழியை விட்டு திருந்தி நட. என் தோளில் ஏறு. இப்போது பார்க்க முடிகிறதா? என்னால் இயேசுவை பார்க்க முடியுது. அவன் சட்டத்தை மதிப்பதில்லை. ஓய்வு நாளை காப்பதில்லை. அவன் விதைக்கும் போது சில விதைகள் வழியில் பாவிகளோடு விருந்துங்கிறான். இந்த வழியிலேயே அவரை செல்லவிட்டால் அனைவரும் அவரை நம்பி விடுவார்கள். அப்போது ரோம அரசாங்கம் செயல்பட்டு நமது தேவாலயத்தை அழித்து விடுவார்கள். அவர்களால் இயேசுவின் சொல்லை குற்றப்படுத்தவோ அவரை பின்பற்றுகிற ஜனத்தை கட்டுப்படுத்தவோ முடியவில்லை. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா என்று அவர் கோரினதை நிறுத்த திட்டமிட்டனர். எனவே அவரை காட்டி கொடுக்கும்படி சரியான ஒரு ஆளை தேடினர். இயேசு அடிக்கடி தமது சீஷர்களை ஜெபிக்கும்படி ஒலிவமலைக்கு அழைத்துச் செல்வதுண்டு. அந்த இரவு அவர் மிகவும் வியாக்குலம் அடைந்ததாக தெரிந்தது. ஏன் உறங்குகிறீர்கள்? எழுந்திருங்கள். சோதனையில் விழாதபடி கண் விழிப்போடு ஜெபம் செய்யுங்கள். தேவகுமாரனை புத்தத்தினாலேயா காட்டிக் கொடுக்கிறாய்? ஆண்டவரே, பட்டயத்தினால் வெட்டலாமா? வந்து அவனை கைது செய்யுங்கள். நிறுத்துங்கள். சட்டவிரோதமான ஒருவனை பிடிக்க வருகிறது போல் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டா வர வேண்டும்? தினந்தோறும் நான் தேவாலயத்தில் உங்கள் நடுவில் இருந்தேன், என்னை கைது செய்திருக்கலாமே. ஆனால் இதுவே உங்கள் நேரம். இருளின் அதிகாரம் உங்களை ஆளுகிறது. அவனை பிடியுங்கள். அவர் நண்பனா? அவரை காட்டிக் கொடுத்தான். அவருடைய சொந்த சீஷர்கள் ஒருவனா? நாம் எல்லோரும் நம்பி காசு கொடுத்த அதே சீஷன்தான். பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த இரவு முழுவதும் சேவர்கள் அவரை அடித்து கேலி பரியாசம் பண்ணினார்கள். உன்னை யார் அடித்தது சொல்? தீர்க்கதரிசியா, அடுத்தது உன்னை யார் அடிப்பார்கள் சொல்லு. நிறுத்துங்கள், நான் சொல்லுகிறேன், நிறுத்துங்கள். அவனை அழைத்து வாருங்கள் கவுன்சிலிடம்.
எங்களுக்கு சொல், நீதான் மேசியாவா? நான் பேசினாலும் நீங்கள் நம்ப போகிறதில்லை. நான் உங்களை கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் கூறவும் மாட்டீர்கள். ஆனால் வெகு சீக்கிரத்தில் தேவகுமாரன் உன்னத தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்காரப் போகிறார். அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா? நீங்கள் சொல்லுகிறபடி நான் அவர்தான். அவன் தேவதூஷணம் பேசினானே, அவன் பேச நம் காதுகளால் நாம் கேட்டோமே. அவன் குற்றவாளி, அவன் சாக வேண்டும். அவனை பிலாத்துவினிடம் அழைத்துச் செல்வோம். ஆமாம், அவனை அகற்றுங்கள். எனவே அவரை ரோம ஆளுநராகிய பொந்தியோ பிலாத்துவுக்கு முன் நிறுத்தினர். கொடூர ஆளுநரான பிலாத்து அதற்கு முன் ஆயிரக்கணக்கானோரை சிலுவையில் சாகடித்துள்ளார். இங்கே உங்களுக்கு என்ன வேண்டும்? அதுவும் இந்த அதிகாலையில்? இவன் எங்கள் ஜனத்தை தவறாக வழிநடத்தும் போது பிடித்தோம். இவன் தேவாலய கடைவீதியில் கலவரம் தூண்டினான். இவனை குற்றவாளியாக கண்டோம். ராயனுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று பேசினான். தன்னைத்தானே மேசியா என்றான், ராஜா என்றான். ராஜாவா? நீ என்ன யூதருடைய ராஜாவா? நீர் சொல்லுகிறபடியே எங்களுக்கு சக்கரவர்த்தி தவிர வேறு அரசன் இல்லை. எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அதன்படி அவன் சாக வேண்டும். ஏனென்றால் தன்னை தேவகுமாரன் என்று அழைத்தான். இந்த மனிதன் மரணத்துக்கு ஏதுவான எந்த தவறும் செய்யவில்லை. அவனை சாட்டையால் அடித்து வெளியே விட்டு விடுகிறேன். நீர் அவனை போக விட்டால் ராயனுக்கு நீர் நண்பன் அல்ல. அவனை சிலுவையில் அறையும். நீயும் நீயும் சாட்டையால் அடியுங்கள். தன்னை அரசன் என்று அழைக்கிற யாரும் ராயனுக்கு எதிரி. ஏன் தாமதம் பண்ணுகிறீர்? அவனை அகற்றுங்கள், கொல்லுங்கள், சிலுவையில் அறையுங்கள். Thank you.
ஆண்டவரே, உமக்காக அழுகிறோம். இதை குடியும். ஆம், குடியும் ஆண்டவரே. எருசலேமின் பெண்களே, எனக்காக அழ வேண்டாம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு பச்சை மரத்துக்கே செய்வார்களானால் உலர்ந்து போன ஒரு மரத்துக்கு எதைத்தான் செய்ய மாட்டார்கள். தேவன் உமக்கு துணை செய்வார். உமக்காக நாங்கள் ஜெபிப்போம். பிதாவே, இவர்களை மன்னியும். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவன் பிறரை ரட்சித்தான், இப்பொழுது தன்னைத்தானே ரட்சிக்கட்டும். நீ மேசியாவானால் உன்னை நீயே ரட்சித்துக் கொள். சிலுவையில் இருந்து இறங்கி கீழே வா. எங்கே உனது அற்புதங்களில் ஒன்றை காட்டு. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன். துன்பம் கூர்மையான ஒரு பட்டயத்தை போல் என் உள்ளத்தை ஊடுருவும். மேலும் துக்கம் ஒரு கூர்மையான பட்டயம் போல உனது உள்ளத்தை ஊடுருவி போகும். தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் அவரோ எந்த தவறும் செய்யவில்லையே. இயேசுவே, நீரும் ராஜ்யத்தில் வரும்போது நீர் இந்த அடிமையை நினைத்தருளும். நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், இன்றைக்கு நீ என்னுடனே பரிதேசில் இருப்பாய். மதிய வேளை, வானம் இரண்டு மூன்று மணி நேரம் இருள் மூடியிருந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில்
என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. உண்மையில் இவர் நீதிபரனாயிருந்தார். மதக்குழுவில் ஒரு நீதியுள்ள மனிதன் இருந்தான். அவன் இயேசுவை தீர்ப்பதில் பங்கெடுக்கவில்லை. அவன் பெயர் அரிமத்தியா ஊரானான யோசேப்பு. அவன் பொந்தியோ பிலாத்துவினிடமிருந்து இயேசுவின் சரீரத்தை பெறும்படி உத்தரவு வாங்கி சூரியன் அஸ்தமித்து ஓய்வு நாள் ஆரம்பிக்கும் முன் அருகில் உள்ள கல்லறையில் அதை வைத்தான். சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள், எங்கள் கர்த்தருடைய சரீரத்தை பின்தொடர்ந்து வருகிறோம். நீங்கள் அனைவருமே வரலாம், ஆனால் வாருங்கள், ஓய்வு நாள் நெருங்கி வருகிறது. அவர் தேவனிடத்திலிருந்து வந்திருந்தால் ஏன் தம்மை கொல்லும்படி அனுமதிக்கிறார்? அந்த கேள்விகள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டேன். இயேசுவுக்கு அசுத்த ஆவிகள் மேல் அதிகாரம் இருந்தது. மரித்தவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். அவரால் இதை தடுத்திருக்க முடியாதா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா என்று நம்பி 3 வருடமாக பின்பற்றினேனே. இப்பொழுது அவர் போய்விட்டார். நான் எங்கே போவேன்? இது ஒரு துக்கமான கதை தான். ஆனால் அதற்கு மகிமையான முடிவுண்டு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் ஞாயிறன்று அதிகாலையில் அவரது சரீரத்தை பாதுகாக்கும்படியாக ஆயத்தம் பண்ணியிருந்த வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு போனோம். கல் புரட்டப்பட்டிருக்கிறது. பேதுரு, யாக்கோபு, யோவான், கேளுங்கள். அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. நாங்கள் உள்ளே சென்றபோது நமது கர்த்தருடைய சரீரத்தை காணவில்லை. கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். அவரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. என்ன, நம் கர்த்தருடைய சரீரம் காணவில்லையா? நீங்களே போய் பாருங்கள். கல்லறையை சோதித்து பார்த்து பேதுரு மற்ற சீஷரிடம் திரும்பி வந்தான். ஆனால் நானோ வெளியே அழுது கொண்டு நின்றிருந்தேன். சேவகர்கள் அவரை எடுத்துக்கொண்டு போயிருக்க வேண்டும், அல்லது பரிசேயர்கள். நாம் நம்பியிருந்தவரை அவர்கள் கொலை செய்தார்கள். அவருடைய சரீரத்தையாவது விட்டு வைத்திருக்கலாமே. பெண்ணே, ஏன் நீ அழுகிறாய்?
என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. பெண்ணே, ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? யாரை தேடுகிறாய்? ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானா? அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், அவரை நான் போய் எடுத்துக் கொள்வேன். மரியாளே, போதகரே, என்னை தொடாதே. நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. கர்த்தாவே, நீர் உயிரோடு இருக்கிறீரா? நீ போய் இந்த செய்தியை என் சகோதரர்களுக்கு அறிவி. நீர் எங்களை மறக்கவில்லை, தேவன் எங்களை கைவிடவில்லை. அவர்களிடம் சொல்லு, நான் கர்த்தரை கண்டேன், நான் கண்டேன் மேசியாவை. மீண்டும் உயிர் பெற்று விட்டாரா? ஆமாம். எப்படி? மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. பின்ன ஏன் அவர் மரிக்க வேண்டும்? மரணத்தை ஜெயிக்க. ஓ, அதை நான் அன்று புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு பலமுறை அதற்கு பின்பு எங்களுக்கு தரிசனமானார். மேலும் அவர் எங்களுக்கு போதித்தார். இயேசு வருகிறதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசிகள் வேத வாக்கியங்களில் மேசியா பாடுபடுவார் என்று முன்னறிவித்திருந்தனர். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை தரும் தண்டனை அவர் மேல் இருந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா எழுதினான். தீர்க்கதரிசியாகிய மோசே அறிவித்தபடி மரத்தில் தூக்கப்படுகிற எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன். இயேசு சிலுவையில் மரித்தபோது பாவம் மற்றும் மரணம் ஆகிய நமது சாபத்தை, எனது சாபத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அவரது பலியும் உயிர் தெழுதலும் பொல்லாங்கின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்து, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை காப்பாற்றி, பயமும் வெட்கமும் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டது. இந்த ஆசீர்வாதம் தேவனால் நம் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதே அது. எல்லா ஜனங்களுமா? பெண்களும் கூடவா? ஆபிரகாமின் குமாரதி என்று என்னை அவர் அழைத்தார். நீ அவருக்கு செல்ல மகள். அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற மகள். 12 ஆண்டுகள் உதிர ஊரலிலிருந்து விடுவிக்கப்பட்ட பெண்ணை போல, அல்லது என்னை போல, நம்மில் யாரும் பயத்தோடும் வெட்கத்தோடும் நடமாட அவசியமில்லை. என்னை யாரும் காணவில்லை, கேட்கவில்லை என்று இனிமேல் வருத்தப்பட அவசியமில்லை. இயேசு தம்மை குறித்து சொன்னார், கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறார், ஏனெனில் நான் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டேன். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும் நான் அனுப்பப்பட்டேன். ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யவும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும்படி நியமித்த காலத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இயேசு ஜனங்களை தொட்டார். அவர் தீட்டு என்று அறிவிக்கப்பட்ட வியாதிகளினால் நொண்டு போன பெண்களையும் தொட்டு அவர்களை குணப்படுத்தினார். அவர் பிள்ளைகளுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், செல்வந்தருக்கும் ஏழைகளுக்கும் போதித்து, நீதிமான்களையும் பாவிகளையும் அவர்கள் மரியாதையில் நிலைநிறுத்தினார். அவர் ஜனங்களை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் சாத்தானின் பிடியிலிருந்து விடுவித்தார். இது அவருக்கு அசுத்த ஆவிகள் மேல் இருந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தியது. இயேசு குமாரரையும் குமாரத்திகளையும் மரணப்பிடியிலிருந்து மீண்டெடுத்தார். தமக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் உண்டு என்பதை அதன் மூலம் காண்பித்தார். இயேசுவை சிலுவையில் அறைந்த போது சாத்தானும் தீய சக்திகளும் சேர்ந்து அவர் மேல் வெற்றி சிறந்ததாக நம்பினாலும், இயேசு மரணத்திலிருந்து உயிர் தெழுந்து பாவம் மற்றும் மரணத்தின் அதிகாரங்கள் எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்தார். அப்ப அவர்தான் மேசியாவா? இயேசு செய்த அற்புதங்களை
சர்வ வல்லமை படைத்த தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட மேசியா ஒருவரால் மட்டுமே முடியும். இயேசுவை போன்று இரக்கமும் வல்லமையும் உள்ள நம்பத்தகுந்த ஒருவர் மாத்திரம் விசுவாசத்திற்கும் வணக்கத்திற்கும் பாத்திரர். தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது தம்முடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியோடு வாழும்படி ஆணையும் பெண்ணையும் உருவாக்கினார். அதுவே அவரது திட்டமாயிருந்தது. ஆனால் நாம் அவரை விசுவாசியாமலும் அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமலும் போனோம். இந்த வெட்கத்திற்குரிய கிரியையானது தேவனிடமிருந்து நம்மை பிரித்ததுடன் ஆண் பெண் நடுவில் உள்ள நல்லுறவை குலைத்து போட்டது. நாமும் கூட இதே கீழ்ப்படியாமையில் தொடர்கிறோம். அதனாலே வேதவாக்கியம் தெளிவாய் அறிவிக்கிறது, பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. இந்த பாவத்தின் விளைவு மரணம் மற்றும் தேவனிடமிருந்து பிரிவு. ஆனால் நாம் வெட்கத்தோடும் பயத்தோடும் ஜீவித்து அவரிடத்திலிருந்தும் அவருடைய அன்பிலிருந்தும் துண்டித்து நீடிப்பதை தேவன் பொறுக்கவில்லை. எனவே ஆபிரகாமின் மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை மறிப்பதற்கு கொடுத்த தேவன் இயேசுவை நமக்கு பதிலாக மறிக்கும்படி அனுப்பினார். இயேசுவின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், மனந்திரும்பி அவரை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரிடமும் தேவனுடைய உறவை நிலைநிறுத்துகிறது. இப்படி நாம் சர்வவல்ல தேவனோடு வாழும் உறவு நமது மரணத்தோடு முடிவதில்லை. இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்வன் மரிக்கும் முன்பு அவரை விசுவாசித்தான். இயேசுவும் அவனிடம், இன்று நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று வாக்களித்தார். இயேசுவில் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரும் நித்திய தண்டனையிலிருந்து தப்பி என்றைக்கும் தேவனோடு ஜீவிப்பார்கள். எவ்வாறு? விசுவாசத்தை கொண்டு அவரை பின்பற்றுவதால். என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்? மரியாளையும் என்னையும் ஏற்றுக்கொண்டார். நான் எப்படி அறிவது? அவரை நம்பு, அவரிடம் கேள், அவரிடம் பேசு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவாகிய தேவனே, நீர் பரிசுத்தர், நீதிபரர். நீர் என்னை நேசிப்பதற்காக உமக்கு நன்றி. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்துள்ளேன். நீர் உமது குமாரனாகிய இயேசுவை மேசியாவாக அனுப்பியதற்கு நன்றி. பழி மற்றும் குற்ற உணர்வாகிய சாபத்தை அழிக்கும்படி இயேசு எனது ஸ்தானத்தில் மரித்ததற்காக உமக்கு நன்றி. இப்போதும் ஜீவிக்கிற அந்த இரட்சகரை பின்பற்ற விரும்புகிறேன். நீங்கள் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. ஆமென். 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 உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன, அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை பின்பற்றும். அவர் உன்னை அறிவார் ரிவ்கா, அவர் உன்னை நேசிக்கிறார். இது நித்திய உறவின் ஆரம்பம். அது வளர்ந்து அவரை இன்னும் நன்றாக அறியவும் கூடுதலாக நம்பவும் செய்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நாம் வளர்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் அவரிடம் ஜெபிக்கிறோம். அவர் வழி நடப்பவரோடு நாம் ஐக்கியம் கொள்கிறோம். அவரை குறித்து பிறருக்கு அறிவிப்போம். இயேசு சொன்னதை நம் மனதில் கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய்கொண்டே இருந்து அனைத்து ஜாதி ஜனங்களிடத்திலும் போதித்து அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரை நான் என்றைக்கும் உங்களோடு கூட இருந்து கொண்டே இருப்பேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்.